தமிழகத்தில் ஐந்து நாட்களுக்கு பிறகு கோவில்களில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி. பழனி, திருச்செந்தூர், ராமநாத சுவாமி கோவில்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் திரைகளை நீக்கி ஆறு முறை காண்பிக்கப்பட்ட ஜோதி, பக்தி பரவசத்துடன் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு புதுக்கோட்டை குளமங்கலம் மலைக்கோவிலில் ஜல்லிக்கட்டு போட்டி, சீரிப்பாயும் காளைகளை அடக்க வீரர்கள் போட்டா போட்டி. புதுச்சேரியில் காவலர் பணிக்கான உடற்தகுதி தேர்வு தொடக்கம். முறைகேடுகளை தடுக்க முதல் முறையாக டிஜிட்டல் முறையில் தேர்வு. போடி பகுதியில் மானாவரியாக சோளம் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள், நடப்பு பருவத்தில் நல்ல விளைச்சல் இருந்தும் விலை குறைந்துள்ளதால் கவலை. சேலம் மாவட்டத்தில் நெல் வயல்களில் களை எடுக்கும் பணிகள் தொடக்கம். நெல் பயிருக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் வகையில் நெல் குத்துக்களை கிளறிவிடும் விவசாயிகள். ஓமலூர் பகுதியில் சாலைகளில் மூட்டை மூட்டையாக வீசி செல்லப்படும் இறைச்சி கழிவுகள், தடுப்பு நடவடிக்கைகள் இல்லாததால் பொதுமக்கள் அதிருப்தி. கோவையில் வனத்துறையினருக்கு சவால் விடுக்கும் சிறுத்தை, மூன்றாவது நாளாக சிறுத்தையை பிடிக்கும் பணி தீவிரம். கொரோனா தடுப்பு விதிகளை பின்பற்ற தனியார் நிறுவனங்களுக்கு பொது சுகாதாரத்துறை சுற்றறிக்கை, ஊழியர்கள் முகக்கவசம் அணிந்திருப்பதை உறுதி செய்ய அறிவுறுத்தல். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 2.82 லட்சம் பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் ஒமிக்ரான் வைரஸால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 8961 அதிகரித்துள்ளது. ஆண்டு கல்வியாண்டு இளங்கலை மருத்துவ படிப்பிற்கான முதற்கட்ட கலந்தாய்வு இன்று முதல் வரும் 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கொரோனா பரவல் எதிரொலியாக பெங்களூருவில் ஜனவரி 31ஆம் தேதி வரை 144 தடை உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இத்தாலியில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 2.28 லட்சம் பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அபுதாபியில் நடைபெற்ற ட்ரோன் தாக்குதலுக்கு இஸ்ரேல் பிரதமர் நாஃப்டலி பென்னட் கண்டனம் தெரிவித்துள்ளார். சீனாவில் 11 ஹாம்ஸ்டர் வகை எலிகளுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. துபாயின் எமிரேட்ஸ் நிறுவனம் அமெரிக்காவின் பல பகுதிகளுக்கு தனது விமான சேவையை மறு அறிவிப்பு வரும் வரை நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. மக்கள் தரமான முகக்கவசங்கள் அணிய வேண்டும் என அமெரிக்காவின் மேரிலண்ட் பல்கலைக்கழகத்தின் தொற்றுநோய் பிரிவு தலைவர் பஹிம் யூனுஸ் அறிவுறுத்தியுள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி பார் நகரில் இந்திய நேரப்படி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. பொங்கல் பண்டிகை முடிந்துள்ள நிலையில் ஓமலூர் விவசாயிகள் நெல் வயல்களில் களை எடுக்கும் பணிகளை தொடங்கியுள்ளனர்.
சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய சுற்றுவட்டார கிராமங்களில் நடப்பாண்டு போதிய மழை பெய்ததால் 5000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு நடவு செய்யப்பட்ட வயல்களில் நெற்பயிர் நன்கு வளர்ந்துள்ள நிலையில் களைப்பயிர்களும் அதிக அளவில் முளைக்க ஆரம்பித்துள்ளன. பொங்கல் பண்டிகை முடிந்த நிலையில் விவசாயிகள் நெல் வயல்களில் களை எடுக்கும் விழாவை தொடங்கியுள்ளனர். விவசாய தொழிலாளர்கள் நெல்லுடன் வளர்ந்து வரும் களைப்பயிர்களை பிடுங்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். களை எடுப்பதுடன் ஆக்சிஜன் கிடைத்து நெற்பயிர் நன்றாக வளரும் வகையில் நெல் பயிர் குத்துகளை கிளறிவிடும் பணியையும் செய்து வருகின்றனர். போடி பகுதியில் சோளம் விலை குறைந்து விற்பனையாவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி மற்றும் அதன் சுற்றுப்புற கிராம பகுதிகளான லட்சுமி நாயக்கன்பட்டி, கோணம்பட்டி, மீனாட்சிபுரம், சோழ நாயக்கன்பட்டி, சிந்தலைச்சேரி உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளில் 200க்கும் அதிகமான ஏக்கர் பரப்பளவில் மானாவாரியாக விவசாயிகள் சோளம் சாகுபடி செய்துள்ளனர். மாட்டுத் தீவனத்துக்காகவும் கோழி பண்ணைகளுக்கும் அதிக அளவில் சோளம் தேவைப்படுவதால் வியாபாரிகள் வயல்வெளிகளுக்கு நேரடியாக வந்து விவசாயிகளிடமிருந்து சோளத்தை கொள்முதல் செய்கின்றனர். நடப்பு பருவத்தில் சோளம் நல்ல விளைச்சல் இருந்தும் விலை குறைந்துள்ளதால் இப்பகுதி விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சென்ற மாதம் ஒரு குவிண்டால் சோளம் 2100 ரூபாய் முதல் விலை போன நிலையில் தற்போது 1600 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த விலை தங்களுக்கு கட்டுப்படியாகாததால் நஷ்டம் ஏற்பட்டு வருவதாக மானாவாரி சோள விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஐந்து நாட்களுக்கு பிறகு பழனிக்கோவிலில் இன்று மற்றும் நாளை சுவாமி தரிசனத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் பக்தர்கள் குவிய தொடங்கியுள்ளனர். அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய தைப்பூச திருவிழா வரும் 21ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. ஆனால் கொரோனா பரவல் காரணமாக 14ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை பழனிக்கோவிலில் பக்தர்களுக்கு சுவாமி தரிசனத்திற்கு அனுமதி இல்லை என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் 5 நாட்கள் நிறைவடைந்து இன்று முதல் தரிசனம் செய்ய அனுமதி என்பதால் காலை முதலே பழனியில் பக்தர்கள் குவிய தொடங்கியுள்ளனர். தைப்பூச திருவிழாவின் கடைசி நாளான வரும் 21ஆம் தேதி தெப்ப தேரோட்டமும் தொடர்ந்து கொடியிறக்க நிகழ்ச்சியுடன் தைப்பூச திருவிழா நிறைவடைகிறது. தமிழகம் முழுவதும் 5 நாட்களுக்கு பிறகு பல்வேறு கோவில்கள் திறக்கப்பட்டுள்ளதால் ஏராளமான பக்தர்கள் கோவிலில் குவிந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். 5 நாட்களுக்கு பிறகு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் பெற்று செல்கின்றனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் வெளி மாவட்ட வெளி மாநில பக்தர்கள் ஏராளமானோர் வந்து வழிபட்டுச் செல்வது வழக்கம். இந்நிலையில் கொரோனா பரவலால் வார இறுதி நாட்களான வெள்ளி, சனி, ஞாயிறு உள்ளிட்ட நாட்களில் வழிபாட்டு தலங்களில் பக்தர்கள் வழிபட தடை, தைப்பூச விடுமுறை ஆகியவை முடிந்து 5 நாட்களுக்கு பிறகு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில் திறக்கப்பட்டது. இதையடுத்து வெளி மாவட்ட மாநில பக்தர்கள் ஏராளமானோர் அதிகாலை முதலே அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடிய பின்னர் கோயிலுக்கு சென்று நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் பெற்று செல்கின்றனர். அதேபோல திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலிலும் 5 நாட்களுக்கு பிறகு சாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் அதிகாலை முதலே எண்ணற்ற பக்தர்கள் முருகப்பெருமானுக்கு தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தி கடலில் புனித நீராடி பக்தியுடன் முருகனை மகிழ்ச்சியுடன் தரிசித்து வருகின்றனர். ஐந்து நாட்களுக்கு பிறகு மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். இதனால் நேர்த்திக் கடன்களை செலுத்த ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். தைப்பூசத்தன்று செலுத்த வேண்டிய நேர்த்திக் கடன்களான பால்குடம் எடுத்தல், அழகு குத்துதல், பறவை காவடி போன்றவற்றை பக்தர்கள் இன்று செய்தனர். மேலும் முகக்கவசம் அணிந்தவர்கள் மட்டுமே சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் ஜோதி தரிசன விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் 1000க்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று ஜோதி தரிசனம் செய்தனர். மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்கள் என்ற திரைகளை நீக்கினால்தான் ஒளி தெரியும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் கருப்பு, நீலம், பச்சை, சிவப்பு உட்பட 7 திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படுகிறது.
அந்த வகையில் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் 7 திரைகள் நீக்கப்பட்டு ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டன. இந்த ஜோதி தரிசன நிகழ்வில் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையிலும் கூட்டம் அலை மோதியது. இதையடுத்து காவல்துறை வந்திருந்தவர்களை முகக்கவசம் அணிய வைத்து ஜோதி தரிசனம் பார்க்க அனுமதித்தனர். தொடர்ந்து அங்கு வந்திருந்தவர்களுக்கு அங்கு எரியும் அணையாத அடுப்பில் தயாரான பிரசாத உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் காவலர் பணிக்கு உடற்தகுதி தேர்வு தொடங்கியுள்ள நிலையில் முதல் முறையாக டிஜிட்டல் முறையில் தேர்வு நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் காவல்துறையில் காலியாக 431 பணியிடங்களுக்கு விண்ணப்பித்தவர்களில் 14,787 பேர் தகுதி உடையவர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான உடல் தகுதி தேர்வு இன்று கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் தொடங்கியுள்ளது. இன்று முதல் 20 நாட்களுக்கு உடற்தகுதி தேர்வு நடைபெறுகிறது. ஓட்டம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், குண்டு எறிதல் உள்ளிட்ட பிரிவுகளில் தேர்வுகள் நடைபெறுகின்றன. காவலர் தகுதி தேர்வை ஆய்வு செய்த ஏடிஜிபி அனந்தமோகன் புதுச்சேரி மாநிலத்தில் முதல் முறையாக டிஜிட்டல் வகையில் தேர்வு நடைபெறுவதாக தெரிவித்தார். உடல் தகுதி தேர்வு மற்றும் உடல் திறன் தேர்வு இது இரண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது பிப்ரவரி 11 வரை இது செல்லும். அதற்கு பிற்பாடு இது முடிந்த பிறகு 20 கழித்து நமது எக்ஸாம் செல் டிபிஆருடைய எக்ஸாம் செல் அவர்கள் இதனுடைய எழுத்து தேர்வை அவர்கள் நடத்துவார்கள். இது முதல் முறையாக டிஜிட்டல் முறைப்படி இது டெக்னிக்கல் முறைப்படி இது நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு தேர்வும் ஒவ்வொரு இந்த உடல் குறிவு தேர்வும் டிஜிட்டல் முறைப்படி மற்றும் சிசிடிவி கண்காணிப்பு முறைப்படி இது நடத்தப்படுகிறது. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திருமயம் அருகே உலமங்கலம் மலையக்கோவிலில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள உலமங்கலம் மலையக்கோவில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கம். இந்நிலையில் இன்று காலை 8:30 தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக காளையர்கள், பார்வையாளர்கள், அதிகாரிகள் என அனைவரும் ஜல்லிக்கட்டு உறுதிமொழி ஏற்றனர். இதையடுத்து மேளதாளத்துடன் களத்திற்கு வந்த வடக்கி வாசல் கருப்பர் கோயில் காளை வாடி வாசலிலிருந்து அவிழ்க்கப்பட்டு ஜல்லிக்கட்டு தொடங்கியது. மூன்று சுற்றுகளாக நடைபெறவுள்ள இந்த ஜல்லிக்கட்டில் 500 காளைகளும் 150 காளையர்களும் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். சிறந்த காளைகளுக்கும் காளையர்களுக்கும் குக்கர், சில்வர் குடம், தங்க நாணயம் பரிசாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்து வருகின்றனர். அனைத்து தனியார் நிறுவனங்களுக்கும் கொரோனா தடுப்பு கட்டுப்பாடுகள் குறித்து மாநில பொது சுகாதாரத்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. ஊழியர்கள் பணியிடங்களுக்கு உள்ளே நுழையும் போதே அவர்களுக்கு கொரோனா தொற்று அறிகுறி உள்ளதா என்பதை உறுதி செய்திட வேண்டும் எனவும், கடந்த ஒருவார காலத்தில் அந்த ஊழியரின் வீட்டில் யாருக்கேனும் தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதா என்பதையும் கேட்க வேண்டும் எனவும் பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஊழியர்களுக்கு உடல் வெப்ப பரிசோதனை செய்ய வேண்டும் எனவும், ஊழியர்கள் பணியிடங்களில் வாய் மற்றும் மூக்கு உள்ளிட்டவைகளை முழுவதுமாக மூடியபடி முகக்கவசம் அணிந்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளது. ஊழியர்கள் ஒரே நேரத்தில் பணியிடங்களில் கூடும் நிகழ்வுகளை நிர்வாகம் தவிர்த்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கவும் பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே உள்ள 39 நிம்மேலி கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி விளையாட்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பெரியவர்கள், சிறியவர்கள் என அனைவருக்கும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. பெரியவர்களுக்கு பானை உடைத்தல் போட்டியும், சிறுவர் சிறுமிகளுக்கு நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றன.
இதில் சிறுவர் சிறுமியர் பல்வேறு வேடமணிந்து நடனமாடினர். அதைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் சமூக ஆர்வலர்கள் விஜயன், பானு விஜயன் ஆகியோர் பரிசுகளை வழங்கினர். மேலும் 1 முதல் 12 வகுப்பு மாணவர்கள் 80 பேருக்கு பை, பேனா, பென்சில், நோட்டு புத்தகங்கள் ஆகியவை இலவசமாக வழங்கப்பட்டன. தருமபுரி தொப்பையாறு அணையிலிருந்து இன்று விவசாய பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே ஏற்காடு மலை அடிவாரத்தில் தொப்பையாறு அணை கட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் தொப்பூர், கம்மம்பட்டி, சேலம் மாவட்டம் மேச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சுமார் 5000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. கடந்த 2015 ஆண்டிற்கு பிறகு போதிய மழை இல்லாத நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பெய்த தொடர் மழை காரணமாக கடந்த மாதம் தொப்பையாறு அணை முழு கொள்ளளவை எட்டியது. இதனைத் தொடர்ந்து தொப்பையாறு அணையிலிருந்து விவசாய பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என பாசன விவசாயிகள் கோரிக்கை விடுத்த நிலையில் இன்று தொப்பையாறு அணையிலிருந்து தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கோவை அரசு மருத்துவமனையில் பன்னடுக்கு வாகன நிறுத்தம் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது. கோவை அரசு மருத்துவமனை மேற்கு மண்டல மாவட்ட மக்களின் முக்கிய மருத்துவமனையாக இருந்து வரும் நிலையில் வளாகத்தில் போதிய இடவசதி இல்லாததால் நோயாளிகள், பொதுமக்களின் வாகனங்கள் பெரும்பாலும் வெளியே நிறுத்தப்பட்டு வருகிறது. இதனால் தங்கள் வாகனங்கள் உரிய பாதுகாப்பு இல்லாமல் நிறுத்தப்படுவதால் திருடு போவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து இட நெருக்கடியை கருத்தில் கொண்டு பன்னடுக்கு வாகன நிறுத்தம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதற்கான இடத்தேர்வும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மருத்துவமனை நிர்வாகத்தினர் உறுதி செய்துள்ளனர். தமிழகத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள படகு குழுமத்திற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அடுத்த முதலியார்குப்பம் பகுதியில் தமிழக அரசு சுற்றுலா தலமான படகு குழுமம் இயங்கி வருகிறது. விடுமுறை நாட்களில் இங்கு சுற்றுலா பயணிகள் அதிகளவு வந்து செல்லும் நிலையில் கொரோனா தொற்று பரவல் காரணமாக சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தில் கொரோனா பூஸ்டர் தடுப்பூசி முகாம் அனைத்து அரசு மருத்துவமனை மற்றும் சுகாதார நிலையங்களில் நாளை நடைபெறவுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா 3வது அலை தீவிரமடைந்துள்ள நிலையில் முன்களப் பணியாளர்கள், சுகாதார பணியாளர்கள், 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் இணை நோய் உள்ளவர்களுக்கு 3வது டோஸ் பூஸ்டர் தடுப்பூசி போடும் பணி கடந்த 10ஆம் தேதியன்று தொடங்கப்பட்டது. தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் நாளை பூஸ்டர் தடுப்பூசி முகாம் மாவட்டத்தில் உள்ள 13 அரசு மருத்துவமனை, 89 சுகாதார நிலையங்களில் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள வைகை அணைக்கு நீர்வரத்து 294 கனஅடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 69.83 அடியாக உள்ள நிலையில் நீர் இருப்பு 5783 மில்லியன் கனஅடியாக உள்ளது. பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து குறைந்துள்ளதால் அணையின் நீர்மட்டம் 99.90 அடியாக உள்ளது. மாமல்லபுரத்தில் நடைபெறும் இந்திய நாட்டிய விழாவின் 27வது நாள் நிகழ்ச்சியில் டெல்லியைச் சேர்ந்த பத்மஸ்ரீ அனந்த சங்கர் குழுவினரின் பரதநாட்டியம் அரங்கேறியது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் ஆண்டுதோறும் நடைபெறும் இந்திய நாட்டிய விழா கடற்கரை கோயில் பகுதியில் நடைபெற்று வருகிறது. இவ்விழாவில் தினமும் கரகாட்டம், மயிலாட்டம், மோகினி ஆட்டம், ஒடிசி, குச்சிப்புடி, பரதநாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் விழா தொடங்கி 27வது நாளில் அரங்கேறிய நாட்டியத்தில் டெல்லியைச் சேர்ந்த பத்மஸ்ரீ அனந்த சங்கர் குழுவினரின் பரதநாட்டியம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பார்வையாளர்கள், சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு கண்டுகளித்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் ஊர் பொதுமக்கள் கூடி இணைந்து அம்மன் கோவிலில் பொங்கல் வைத்து சிறப்பு வழிபாடு செய்தனர்.
சிவகங்கை அருகே நாட்டரசன் கோட்டையில் ஆண்டுதோறும் தை மாதத்தில் ஸ்ரீ கண்ணுடைய நாயகி அம்மன் கோவிலில் பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸ்ரீ கண்ணுடைய நாயகி அம்மன் கோவில் வாயில் முன்பாக நகரத்தார்கள் ஒன்று கூடி சுமார் 1000 பொங்கல் பானை வைத்து கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியை காண ஆயிரக்கணக்கில் சுற்றுப்புற கிராம மக்கள் கூடுவதோடு மட்டுமல்லாமல் வெளிநாட்டினரும் பார்வையாளர்களாக கலந்து கொண்டு விழாவினை கண்டு ரசிப்பர். இந்நிலையில் கொரோனா தொற்று கட்டுப்பாட்டால் வெளிநபர்கள் யாரும் அனுமதிக்கப்படாததால் விழா எளிமையாக நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் தங்கள் குழந்தைகளுக்கு வரன் பார்க்கும் நிகழ்ச்சி நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு மாவட்டம் தாளபாடி மலைப்பகுதியில் உள்ள மல்லன்குழி கிராமத்தைச் சேர்ந்த புட்டு சித்தா என்பவரது பசுமாட்டை காட்டு யானை தாக்கியுள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இன்று அதிகாலை வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டு யானை ஒன்று மல்லன்குழி கிராமத்திற்குள் நுழைந்தது. அப்போது அப்பகுதியில் இருந்த மாட்டு கொட்டகையை தாக்கியதில் அதிலிருந்த பசுமாடு ஒன்று உயிரிழந்தது. சத்தம் கேட்டு சென்ற அக்கம் பக்கத்தினர் சத்தம் எழுப்பி யானையை காட்டிற்குள் விரட்டியுள்ளனர். இவ்வாறான தொடர் சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென கிராம மக்கள் வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். குளித்தலை ஆதிதிராவிடர் பெண்கள் நல விடுதி பழுதடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் அதை அகற்ற சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் ஆதிதிராவிட மாணவிகளுக்கு காவேரி நகரில் ஆதிதிராவிடர் பெண்கள் நல விடுதி உள்ளது. இங்கு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் கட்டடம் பின்புறம் மற்றும் மேற்கூரைகள் பழுதடைந்து எந்த நேரமும் இடிந்து விழும் நிலையில் உள்ளதாக அந்த பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். எனவே கட்டடம் இடிந்து விபத்து ஏற்படுவதற்கு முன் கட்டடத்தை சீரமைக்க சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓமலூர் நகரம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் சாலையோரம் இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. ஓமலூர் வட்டாரத்தில் உள்ள அனைத்து கிராமங்கள் மற்றும் நகரங்களில் ஆடு, கோழி, மீன் மற்றும் மாட்டிறைச்சி கடைகள் அதிகமாக உள்ளன. இந்நிலையில் இறைச்சி கடைகளின் உரிமையாளர்கள் கழிவுகளை நீர்நிலைகள் மற்றும் சாலையோரங்களில் மூட்டை மூட்டையாக கொட்டி வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் பல்வேறு உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் நீர்நிலைகளில் கொட்டப்படும் கழிவுகளால் தண்ணீரும் அசுத்தமடைந்து வருகிறது. எனவே பொது இடங்களில் இறைச்சி கழிவுகளை கொட்டுவோரை கண்டறிந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓசூர் அரசு மருத்துவமனை ஊழியர்கள் நோயாளிகளிடம் லஞ்சப்பணம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு ஓசூர், சூளகிரி, பாகலூர், பேரிகை உட்பட பல கிராமங்களிலிருந்து நாள்தோறும் 1200 நோயாளிகள் வரை வந்து செல்கின்றனர். இதற்கிடையில் இங்கு பணிபுரியும் சில ஊழியர்கள் அனைத்து நோயாளிகளிடம் பணம் பறிப்பதிலேயே குறியாக உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அண்மையில் பிரசவத்துக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு பெண்ணிடம் தனியார் மருத்துவமனையில் பிரசவத்துக்கு சென்றால் 1 லட்சம் வரை செலவாகும், எனவே தங்களுக்கு 5000 தர வேண்டும் என நிர்பந்தித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுபோன்று ஒவ்வொரு பிரிவிலும் ஊழியர்கள் பண வசூலில் ஈடுபடுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. எனவே இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்க 500 கேட்குறாங்க, ஸ்ட்ரெச்சரில் எடுத்துகிட்டு வந்து போடுறவங்க 1000-2000 கேட்குறாங்க. நாங்கள் என்னமோ 500 தான் எங்கள் பையன் கொடுத்தா அப்படி எல்லாரையும் விசாரித்தா 2000 கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. இவ்வளோ கேட்குறீங்களேன்னா ஏன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் 100,000 போடுறது இல்லையா, எங்களுக்கு 1000-2000 கொடுக்கக்கூடாதா, உங்கள் துணியெல்லாம் நாங்கள் துவைக்கிறோம் செய்கிறோம், உள்ளே 4 பேர் இருக்கிறோம், குடு 2000 கேட்குறாங்க. தொட்டது எடுத்ததுக்கு காசு கேட்டாங்க செஞ்சாங்கனாக்கா அப்போ நாங்கள் எதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்? இது வந்து மேற்கொண்டு நடக்காமல் தடுத்தீங்கனாக்கா எல்லாருக்குமே ஒரு நல்லதாக இருக்கும் சார்.
நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை அடுத்துள்ள கபிலர் மலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தைப்பூச திருவிழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சிறிய அளவிலான தேரில் வள்ளி தெய்வானை சமேத பாலசுப்பிரமணிய திருத்தேர் டிராக்டர் வாகனம் மூலம் திருமலையை சுற்றி திருவீதி உலா கொண்டுவரப்பட்டது. கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி நடந்த தேரோட்டத்தில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். சென்னை ஆவடி சாலை பகுதியில் திரியும் கால்நடைகளை அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையிலிருந்து பாடி, அம்பத்தூர், தொழிற்பேட்டை, திருமுல்லைவாயல், ஆவடி, பட்டாபுரம் வழியாக திருப்பதிக்கு செல்லும் சிடிஎச் சாலை உள்ளது. இச்சாலையில் பல இடங்களில் மாடுகள் குறுக்கும் நெடுக்குமாக நடமாடுவதுடன் சில நேரங்களில் சாலையில் படுத்துக் கொள்கின்றன. இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் மட்டுமின்றி நான்கு சக்கர வாகன ஓட்டிகளும் அவதிப்படுகின்றனர். மேலும் சாலை விபத்துகள் ஏற்படுவதுடன் பலருக்கும் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வகையில் காயங்கள் ஏற்படும் நிலையும் தொடர்கிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கும்படி மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டும் உள்ளாட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே இது தொடர்பாக இரு நிர்வாகமும் கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரியில் கொரோனா ஊரடங்கை மீறி பொங்கல் பண்டிகையில் ஒரு கிலோ சிக்கன் சாப்பிடும் போட்டியில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்தனர். தருமபுரி மாவட்ட கிராமங்களில் பொங்கல் விழாவையொட்டி பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. அந்த வகையில் அம்மாவட்டம் முக்கல் நாயக்கன்பட்டி கிராமத்தில் பொங்கல் விழாவில் ஒரு கிலோ சில்லி சிக்கன் சாப்பிடும் போட்டியும் மற்றும் பிரியாணி சாப்பிடும் போட்டிகளும் இடம்பெற்றன. அதில் சமூக இடைவெளியில் அமர்ந்து ஒரு கிலோ சில்லி சிக்கன் சாப்பிடுவது மற்றும் பிரியாணி சாப்பிடும் போட்டியில் ஏராளமான இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இதற்கிடையில் ஞாயிறு முழு ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் விதிகளை மீறி போட்டி என்ற பெயரில் கூட்டம் கூடியதாக விழா குழுவினர் உட்பட 40 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். பெண் காவலர் ஒருவர் வணிக கடை பகுதியில் தவறுவிட்ட தங்க நகையை பொதுமக்களில் ஒருவர் மீட்டெடுத்துக் கொடுத்த சுவாரஸ்யமான சம்பவம் கோவையில் நடந்துள்ளது. கோவை ஆயுதப்படை போலீசாக பணிபுரிந்து வருபவர் கவிதா தேவி. இவர் கடந்த 14 தேதி பொங்கல் பண்டிகை என்று குடும்பத்தோடு கோவை காந்திபுரம் கிராஸ்கட் ரோடு பகுதியில் பொருட்கள் வாங்க சென்றுள்ளார். அப்போது அவர் கழுத்தில் அணிந்திருந்த 2 பவுன் தங்க நகையை தவறவிட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் அதுகுறித்து கோவை காட்டூர் போலீசில் புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் பீளமேடு பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் ஷாம் எட்வர்ட் என்பவர் அந்த 2 பவுன் தங்க நகையை சாலையில் கண்டெடுத்து காட்டூர் போலீசில் ஒப்படைத்தார். அப்போது அது பெண் போலீஸ் கவிதா தேவியின் நகை என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவரை பாராட்டிய காவல்துறை அவரது கையாலேயே நகையை தொலைத்த கவிதா தேவிக்கு கொடுக்க ஏற்பாடு செய்தனர். தொடர்ந்து போலீசார் உட்பட பலரும் அவரை பாராட்டினர். ராஜபாளையம் பகுதிகளில் தைப்பூசத்தை முன்னிட்டு நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் சுமார் 10,000 மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அடுத்த சத்திரப்பட்டியில் உள்ள நடுத்தரு, தெற்கு தெரு, புதுத்தெரு, வடக்கு தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தைப்பூசத்தை முன்னிட்டு மெகா அன்னதானம் நடைபெற்றது. ஒவ்வொரு கோயில்களிலும் உள்ள முருகன் சிலைகள் அலங்காரம் செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. சமுசிகாபுரத்தில் அலங்கரிக்கப்பட்ட தண்டியில் சப்பரத்தில் பழனி ஆண்டவர் உருவப்படம் பக்தர்கள் தரிசனத்திற்காக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. சத்திரப்பட்டி தெற்கு தெருவில் வாழை மரம் மற்றும் கரும்புகளால் பந்தல் அமைக்கப்பட்டு இடும்பனுக்கு வழிபாடு நடத்தினர். இதையடுத்து பக்தர்களுக்கான அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 10,000 மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு உணவருந்தி மகிழ்ந்தனர். துபாய், சார்ஜா ஆகிய நாடுகளிலிருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட தங்கம், வெளிநாட்டு கரன்சிகள் ஆகியவற்றை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருச்சி விமான நிலையத்திற்கு துபாய், சார்ஜா ஆகிய நாடுகளிலிருந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் வந்தடைந்தது. இந்நிலையில் விமானத்தில் வந்த பயணிகளின் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தபோது பயணி ஒருவர் 36,49,000 ரூபாய் மதிப்புள்ள
745 கிராம் தங்கம் கடத்தி வந்தது கண்டறியப்பட்டது. இதேபோல சந்தேகத்துக்கு இடமான மற்றொரு பயணியும் 15,33,000 ரூபாய் மதிப்பிலான 313 கிராம் தங்கத்தை கடத்தி வந்துள்ளார். மேலும் சார்ஜாவிற்கு செல்லவிருந்த பயணிகளை சோதனை செய்தபோது பெண் பயணி ஒருவர் இந்திய மதிப்பில் 737,000 ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு கரன்சி கடத்த முயற்சித்ததும் தெரியவந்தது. அனைத்தையும் பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் மூவரிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சத்தியமங்கலம் அருகே கோவில் வளாகம் மது அருந்துபவர்களின் கூடாரமாக மாறியுள்ளதை தடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. ஈரோடு சத்தியமங்கலம் அடுத்த கம்பத்துராயின் புதூர் மலைக்குன்றில் நந்தீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. வனப்பகுதியில் அமைந்துள்ள இக்கோவிலில் வழிபாடுகள் நடத்தப்படாமல் உள்ளது. இந்நிலையில் அங்கு மது விற்பனை நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் அங்கு மது அருந்துபவர்கள் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளிடம் சுற்றுலா பயணிகளிடம் தகராறு செய்வதாகவும் புகார் கூறப்படுகிறது. மேலும் அங்கு கொட்டப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள், காலி பாட்டில்கள் போன்றவை வன விலங்குகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்றும் அச்சமும் எழுந்துள்ளது. இதற்கிடையில் இதுகுறித்து வனத்துறை காவல்துறை நடவடிக்கை எடுத்து குற்றச்சம்பவங்கள் நடக்கும் முன் தடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை அடுத்த சிங்காரப்பேட்டை அருகே கத்தியை காட்டி மிரட்டி கொள்ளையில் ஈடுபட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை அடுத்துள்ள பெரிய தள்ளப்பாடி பிள்ளையார் கோயில் தெருவைச் சேர்ந்தவர் சத்தியமூர்த்தி. இவரிடம் சங்கர், கவியரசன், ராமகிருஷ்ணன், கதிரவன் ஆகிய 4 பேர் கத்தியை காட்டி மிரட்டி பணம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சத்தியமூர்த்தி அளித்த புகாரின் பேரில் சிங்கப்பேட்டை காவல் நிலைய போலீசார் 4 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கிருஷ்ணகிரி கிளை சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அடுத்த இடைக்கழி நாடு பேரூராட்சிக்கு உட்பட்ட நைனார் குப்பம் பகுதியில் இரவு நேரங்களில் சாலை ஒரு மின்விளக்கு எரியாததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். கடந்த 6 மாத காலமாக விளக்குகள் பராமரிக்கப்படாததால் பழுதடைந்துள்ளன. எனவே பொதுமக்கள் செல்வதற்கு பாதுகாப்பற்ற சூழல் இருப்பதாக தெரிவிக்கும் மக்கள் உடனடியாக பேரூராட்சி நிர்வாகம் தெருவிளக்கு அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆத்தூர் அருகே கடவுளே இறங்கி வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது போல் முருகர் மற்றும் கிருஷ்ணர் வேடம் தரித்து சிறுவர்கள் இருவர் செய்த செயல் காண்போரை கவர்ந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள கடம்பூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஜெய் அரசி மற்றும் தர்ஷினேஷ் பள்ளி மாணவர்களான இருவரும் முருகன் மற்றும் கிருஷ்ணன் என கடவுளரின் வேடம் தரித்து தங்கள் பகுதியில் உள்ளவர்களிடம் கொரோனா பற்றிய அபாயங்களை எடுத்துக் கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கொரோனா தொற்று தடுப்பு முறைகள் குறித்த மாணவர்களின் இந்த முயற்சி பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. ஹெல்மெட் போட்டு டூ வீலர் ஓட்டணும், சீட் பெல்ட் போட்டு கார ஓட்டணும், எல்லா வாகனத்தையும் போட்டோம் நீங்க, ஆனா இன்சூரன்ஸ் கட்ட மறக்கிறீங்க. கடலூர் மாவட்டம் வடலூர் சத்திய ஞான சபையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போலீசார் முகக்கவசம் அணிவது தொடர்பாக பாட்டு பாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கடலூர் மாவட்டம் வடலூர் சத்திய ஞான சபையில் 151 ஆண்டு ஜோதி தரிசன விழா நடைபெற்றது. 7 திரை நீக்கி 6 முறை காண்பிக்கப்படும் ஜோதி தரிசனத்தை காண கூட்டம் அலை மோதியது. பொதுமக்கள் யாரும் வரவேண்டாம், அனுமதி இல்லை என அறிவித்தும் ஜோதியை தரிசிக்க கூட்டம் அலைமோதியதை அடுத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். அப்போது பொதுமக்கள் முகக்கவசம் அணிய வேண்டும், கொரோனாவிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள கட்டாயம் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என சிவபெருமான் என்ற போலீசார் ஒலிபெருக்கியில் பாட்டு பாடி அவ்வப்போது விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அதேபோல் வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவது அவசியம் என அவர் பாடல் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள வைகை அணை கடந்த பருவமழை காரணமாக முழு கொள்ளளவை எட்டியது. இதனால் கடந்த நவம்பர் மாதம் முதல் உபரி நீரும் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் மழை குறைந்ததால் நீர்வரத்து 294 கனஅடியாக குறைந்தது. இதனால் தற்பொழுது அணையின் நீர்மட்டம் 71 அடியில் 69.83 அடியாக உள்ளது. அணையில் நீர் இருப்பு 5783 மில்லியன் கனஅடியாக உள்ளது.
விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள திருத்தங்கல் மதுரை பிரதான சாலையில் தனியார் ஏடிஎம் மையம் இயங்கி வருகிறது. இந்நிலையில் அந்த ஏடிஎம் இயந்திரத்தின் அருகில் பல்வேறு வங்கிகளைச் சேர்ந்த ஏடிஎம் கார்டுகள் சிதறி கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற காவல்துறையினர் சிதறி கிடந்த சுமார் 20க்கும் மேற்பட்ட கார்டுகளை கைப்பற்றி தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் வள்ளலார் தினத்தை ஒட்டி அப்பகுதியில் இயங்கி வரும் அனைத்து மதுபான கடைகள் சாராய கடைகள் மற்றும் கள்ளுக்கடைகளை மூட உத்தரவிடப்பட்டிருந்தது. இதற்கிடையில் புறநகர பகுதிகளான நெட்டப்பாக்கம் அபிஷேகப்பாக்கம் மற்றும் நகர பகுதிகளில் கள்ளத்தனமாக மதுபான மற்றும் சாராயம் விற்பனையில் ஈடுபட்ட 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து அவர்களிடமிருந்து 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபானங்கள் மற்றும் 17,000 ரொக்கப்பணத்தை பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் ஊழியர்களிடையே கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டது. அதில் 4 மருத்துவர்கள் மற்றும் 8 செவிலியர்கள் உட்பட 15 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அவர்கள் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இதனால் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வரும் நோயாளிகள் சிகிச்சை பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பாலவாக்கத்தில் வசித்து வருபவர் கதிரேசன். இவர் குடும்பத்துடன் வெளியூர் சென்றபோது அவரது வீட்டிற்குள் புகுந்த இஸ்மாயில் என்பவர் அங்கிருந்த 12 சவரன் தங்க நகை, டிவி, இருசக்கர வாகனம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளார். இப்புகாரின் பேரில் அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 6 சவரன் தங்க நகை, டிவி, இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தை ஒட்டிய ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலை பகுதி, சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை பகுதி, தாம்பரம் காஞ்சிபுரம் மாநில நெடுஞ்சாலை பகுதிகளில் மாடுகள் உள்ளிட்ட கால்நடைகள் தெரிந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 2 வருடத்தில் மட்டும் பொதுமக்கள் சாலை விபத்தை சந்தித்த நிலையில் 150க்கும் மேற்பட்ட மாடுகளும் சாலை விபத்தில் உயிரிழந்தன என தெரிவிக்கப்படுகிறது. எனவே சாலையில் தெரியும் கால்நடைகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோவையில் குடோனில் புகுந்த சிறுத்தை ஒன்று அங்கு வனத்துறையினர் வைத்துள்ள கூண்டில் சிக்காமல் போக்கு காட்டி வருகிறது. கோவை மாவட்டம் குடியமுத்தூர் பகுதியில் கடந்த சில மாதங்களாக சுற்றித் திரிந்த சிறுத்தை ஒன்று பிகே பகுதியில் பதுங்கியுள்ளதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு வந்த வனத்துறையினர் அந்த பகுதியில் உள்ள ஒரு குடோனுக்குள் பதுங்கியிருப்பதை உறுதி செய்தனர். தொடர்ந்து அதனை பிடிக்கும் வகையில் நாயை உணவாக கொண்ட கூண்டை நிறுத்தியுள்ளனர். கிட்டத்தட்ட 1 வாரம் வரை கூட உணவு தண்ணீர் இல்லாமல் சிறுத்தையால் இருக்க முடியும் என்பதால் இதுவரை சிறுத்தை வெளிவரவில்லை. அந்த கால அளவு முடிந்து பசியுடன் வெளியே வரும் சிறுத்தை கூண்டில் உள்ள நாயை வேட்டையாட வரும்போது பிடிபடும் என நம்பிக்கையுடன் வனத்துறையினர் காத்திருக்கின்றனர். இதற்கிடையில் நாயை இரையாக கூண்டில் பிணைத்ததற்கு சமூக ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கடந்த 3வது நாட்களாக வனத்துறைக்கு போக்கு காட்டும் சிறுத்தை அகப்படுமா என்று எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. தொண்டையில் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபடுவதற்காக ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 9 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டையில் உள்ள தனியார் விடுதியில் சந்தேகத்துக்கு இடமான வகையில் சிலர் தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலைத் தொடர்ந்து போலீசார் அந்த தனியார் விடுதியில் சோதனை செய்தனர். அப்போது அங்கு தங்கியிருந்த நபர்களிடம் அரிவாள், கத்தி போன்ற ஆயுதங்கள் இருந்ததை பார்த்து அவர்களை பிடித்து விசாரணை நடத்தியதில் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபடுவதற்காக அவர்கள் தங்கியிருந்தது தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து பூமி, பழனிசாமி, சண்முகநாதன், மனோஜ்குமார், விஸ்வநாதன், நிரேஷ், நாதன், நிதிஷ்குமார், சிவனேஷ் ஆகிய 9 பேரை காவல்துறையினர் கைது செய்தனா்.